அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு ஜனாசா தொழுகையை வீட்டில் தொடலாமா இந்த கேள்விக்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் அறிந்து கொள்வோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பெண்களும் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வதற்கு மார்க்க ரீதியாக அனுமதி வழங்கப்பட்டிருக்க மார்க்கம் அறியாத பல ஆலிம்களும் பள்ளிவாசல் நிர்வாகிகளும் பள்ளிவாசலில் நடைபெறக்கூடிய ஜனாசா தொழுகையில் பெண்கள் கலந்து கொள்வதை மறுத்து வருகின்றனர் எனவே நன்மையை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக வீட்டிலேயே ஜனாசா தொழுகையை நடத்திவிட்டு சடலத்தை நேரடியாக கபிர்ஸ்தானுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய சூழலை பல நேரங்களில் நாம் கண்டு வருகிறோம் இவ்வாறு வீட்டில் ஜனாசா தொழுகை நடைபெற்றால் அதை கேலி செய்து விமர்சிக்கக்கூடிய நிலையையும் பார்க்கிறோம் அன்பானவர்களே வீட்டில் ஜனாதா தொழுகை நடத்தலாமா என்ற கேள்விக்கு ஹதீசுகளில் தாராளமாக நடத்தலாம் என்ற பதிலையே நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஹாக்கிம் எனும் ஹதீஸ் தொகுப்பில் முதலாவது பாகத்தில் ஐநூற்று பத்தொன்பதாவது பக்கத்தில் இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கிறது உம்மு சுலைம் அவர்களுடைய மகன் உமைர் மரணித்த பொழுது பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய வீட்டிற்கே சென்று தொழுகை நடத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே வீட்டிலும் ஜனாசா தொழுகை நடத்தலாம் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது பள்ளிவாசலிலும் நடத்தலாம் அடக்கத்தளத்தில் தொழுகை நடத்துவதற்கென்று இடம் ஒதுக்கப்பட்டிருக்குமேயானால் அங்கேயும் ஜனாசா தொழுகையை தொழலாம் வீட்டிலும் தொழலாம் வீதியிலும் தொழலாம் மார்க்க ரீதியாக இங்குதான் தொழ வேண்டும் என்று ஏதாவது வரையறை சொல்லப்பட்டிருந்தால் அதற்கு மாறு செய்யும் பொழுது நாம் குற்றவாளியாக ஆகிவிடுவோம் ஆனால் அல்லாஹுவா அவனுடைய தூதரோ அப்படி எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை எனவே எங்கு வேண்டுமானாலும் ஜனாசா தொழுகையை தொடலாம் வீட்டிலும் தொடலாம் என்பதே அதற்கான விளக்கம் அனில் அஹமது இல்லாஹ் ரபுலால அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து